44வது செஸ் ஒலிம்பியாட் தொடரின் 6வது சுற்று போட்டிகள். மகளிர் பிரிவில் முதலிடம் பிடித்து இந்திய மகளிர் ஏ அணி அசத்தல். இலங்கைக்கு உதவி வரும் இந்தியாவுக்கு அதிபர் ரணில் விக்ரமசிங்க நன்றி. தமிழர்களின் நீண்டகால அரசியல் பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வு என உரை. கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1.75 லட்சம் கன அடியாக அதிகரிப்பு. உபரிநீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதால் காவிரி ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. அடியை எட்டும் பவானி சாகர் அணை. பவானி ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. கனமழை எச்சரிக்கையால் நீலகிரியில் கல்வி நிலையங்களுக்கு இன்று விடுமுறை. மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. புதுச்சேரி 7ஆம் பிராந்தியத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம். சிவப்பு நிற ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 25 கிலோ அரிசியுடன் 5000ம், மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு 4500 ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவிப்பு. மதுரை திறந்தவெளி அரசு நெல் சேமிப்பு கிடங்கில் மழையில் நனைந்து 1000 டன் நெல்மணிகள் சேதம். நெல் முட்டைகளை பாதுகாத்து வைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. ஓமலூர் வட்டாரத்தில் பாசிப்பயிறு விதைப்பண்ணை அமைக்க வேளாண் அதிகாரிகள் ஆலோசனை. ஆதார நிலை விதைகள் மானிய விலையில் விவசாயிகளுக்கு வழங்கப்படுவதாக தகவல். ஓமலூர் வட்டாரத்தில் செங்கல் உற்பத்திக்கான மூலப்பொருள் பற்றாக்குறை. செம்மண் எடுக்க வருவாய்த்துறை அனுமதி வழங்க வேண்டும் என செங்கல் உற்பத்தியாளர்கள் கோரிக்கை. தேனி மாவட்டத்தில் பிரதான அணைகளில் நிரம்பி வழியும் தண்ணீர். பாசன விவசாயிகள் மகிழ்ச்சி. பெரியகுளம் வராக நதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. ஆற்றில் குளிக்கவோ ஆற்றை கடக்கவோ வேண்டாம் என எச்சரிக்கை.